ஓம் சாந்தி நாம் இன்று இந்த பதிவிலே கர்மத்தை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் அதற்கு முன் நம்முடைய குரு தமிழ் முரளி சேனலை லைக் செய்யுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஓம் சாந்தி கர்மத்தின் விளைவுகளைப் பற்றி நாம் இப்போது இந்த பதிவிலே பார்க்கப் போகின்றோம் இன்று இந்த உலகில் மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கப்படும் பொழுது நான் என்ன பாவம் செய்தேனோ இதையெல்லாம் நான் அனுபவிக்கின்றேன் என்று அங்காலயப்படுவது ஒரு விதம் இன்னும் ஒரு சிலர் யார் செய்த பாவமோ நான் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று புலம்புகிறார்கள் உண்மை என்னவென்றால் யார் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் யாருமே பங்கு போட்டு எடுத்து முடியாது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை அவரவர்கள்தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதனை யாருமே பங்கிட முடியாது எனவேதான் இந்த பழமொழியின் மூலமாக நமது முன்னோர்கள் மிக அழகாக எடுத்து உரைத்தார்கள் அதாவது தீதும் நன்றும் பிறதர வாரா என்று அழகாக சொன்னார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் நல்ல கர்மத்தை செய்து புண்ணிய கணக்கை சேமித்து கொள்ள வேண்டும் அப்படியில்லாமல் பாவ கர்மா செய்து பாவத்தின் கணக்கை சேமித்து கொள்ளவே கூடாது எனவேதான் கர்மா என்றால் என்ன என்பதைப் பற்றி சற்று தெளிவாக நாம் இந்த பதிவிலே பார்த்து கொள்ளலாம் கர்மா என்றால் செயல் ஆகும் இந்த செயல்கள் இந்த செயல்கள் நாம் செய்யக்கூடிய மனநிலையை பொறுத்துதான் வெவ்வேறு விதமான பெயர்களை கொண்ட கர்மாவாக மாறுகின்றது அது என்ன என்பதை பற்றியும் நாம் இந்த பதிவிலே பார்ப்போம் எப்படி என்பதையும் பார்ப்போம் கர்மா என்பது ஐந்து வகைப்படும் ஒன்று கர்மா அதாவது சாதாரண செயல் இரண்டு சுகர்மா அதாவது பிறருக்கு மனதாலும் செயலாலும் சுகம் கொடுக்கின்ற செயலைத்தான் சுகர்மா என்று கூறுகின்றோம் மூன்றாவதாக சிரேஷ்ட கர்மா அதாவது இறைவனுடைய கட்டளையை ஏற்று அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய செயல் இதைத்தான் ஸ்ரீமத் என சொல்வார்கள் அதாவது உயர்ந்த வழி என பொருள்படும் நான்காவதாக விகர்மா அதாவது தீய குணங்களுக்கு வசப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் அதாவது காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் போன்ற தீய குணங்கள் மூலமாக செய்யப்படும் செயல்கள்தான் விகர்மா என்று சொல்லப்படுகின்றது ஐந்தாவதாக அகர்மா அதாவது நாம் வழிபடுகின்ற தேவி தேவர்கள் செய்த செயல்கள் அதாவது அதில் பாவமோ புண்ணியமோ இருக்காது ஆத்மா என்ற உணர்வில் நாம் செய்த செயல்கள் செய்வதால் பாவ புண்ணியம் இல்லாமல் நடுநிலையானதாக சுகத்தை மட்டுமே அனுபவம் செய்வதாக இருக்கும் எனவே எனது அருமை அன்பு சகோதர சகோதரிகளே கர்ம ரகசியம் புரிந்து வாழ்வில் நல்ல கர்மம் செய்வதன் மூலம் வாழ்க்கை சிறப்படைவதுடன் என்றென்றும் மகிழ்வுடன் சிறப்பாக வாழலாம் எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் கர்ம ரகசியங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இறைவனால் கற்றுக் கொடுக்கின்ற இலவச ராஜயோக தியானம் கற்று வாழ்வில் என்றென்றும் மகிழ்விடம் வாழ்ந்திடுவோம் உலகின் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே எனவே இறைவனுடைய ஞானத்தை தான் நாம் தினந்தோறும் நம்முடைய பி குரு தமிழ் முரளி இந்த யூடியூப் சேனலிலே இறைவனுடைய ஞானத்தை தான் முரளி என்று பதிவு செய்து வருகின்றோம் அனைவரும் கேட்டு பயனடையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நமது சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஓம் சாந்தி